வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 3.8 கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கணக்குகள், 113 கணக்குகள் பார்த்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்குகள் தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் விளக்குறேன். இப்போ இது பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1/2x கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் 1/4y கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1/3z கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 1/4. இது முதல் ஈக்குவேஷன், முதல் சமன்பாடு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது சமன்பாடு, 1/x ஈக்குவல் டு 1/3y கொடுத்துருக்காங்க. மூணாவது சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? 1/x கழித்தல் 1/5y ப்ளஸ் 4/z ஈக்குவல் டு 2/2 இருக்கு. ரெண்டு பெருக்கள் இல்லை, அது ஒரு கலப்பு விகிதத்தில் இருக்கிறதுனால அப்படி போட்டிருக்காங்க. இப்படி இப்படியே எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம தீர்வு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே எக்ஸ் கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 1/x அப்படின்ற நம்பருக்கு பதிலாக நான் பின்னு பயன்படுத்திக்க போகிறேன். 1/y அப்படின்ற நம்பருக்கு பதிலாக கியூன்னு பயன்படுத்திக்க போகிறேன். 1/z பதிலாக நான் ஆர்னு பயன்படுத்திக்க போகிறேன். எழுதிக்கலாம். இந்த 1/z பதிலாக என்ன பண்ணலாம்? பி பண்ணுமா? அப்போ பி வந்துடும். கீழே என்ன இருக்குது? 2 ப்ளஸ் 1/yக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? கியூ போடுறோம் பை 4 மைனஸ் 1/z பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆறு போடுறோம் பை 3 ஈக்குவல் டு 1/4. அடுத்து என்ன இருக்குது? 1/x பதிலாக என்ன பண்ணும்? பி போடணும் ஈக்குவல் டு 1/yக்கு பதிலாக என்ன பண்ணும்? கியூ போடணும். ஸோ கியூ பை 3. அடுத்து என்ன பண்ணுறோம்? 1/x பதிலாக பி போடணும் மைனஸ் 1/yக்கு பதிலாக கியூ போடணும், கியூ பை 5 ப்ளஸ் 1/z பதிலாக ஆர் போடணும். ஆர் ஓகேவா? ஆர் மேலேயே 4 இருக்குது, நல்லா கவனி. மேலேயே 4 இருக்கிறதுனால 4 ஆயிடும் ஈக்குவல் டு 2/2. இது நம்ம 1 எடுத்துக்கலாம், இது நம்ம 2 எடுத்துக்குவோம், இது நம்ம 3 எடுத்துக்கலாம், இது நம்ம 4 எடுத்துக்கலாம், இது நம்ம 5 எடுத்துக்கலாம், இது நம்ம 6 எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக எழுதிக்கோமே. கீழான நம்பர் தானே இருக்குது, அப்போ எல்சிஎம் எடுத்துக்குவோம். மீச்செரு பெருக்க மதிப்பு கண்டுபிடிக்கணும். 2, 4, 3 இங்கேயும் 4 தான் இருக்குது. ஸோ 2, 3, 4 இந்த வாய்ப்பாட்டில் பொதுவான நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 2, 1, 2 அது மூணாவது வாய்ப்பாட்டில் வராது, நாலாவது வாய்ப்பாட்டில் வராது. 2, 2, 4 அது மூணாவது வாய்ப்பாட்டில் வராது, 4 ஆனால் நாலாவது வாய்ப்பாட்டில் 4, 1, 4 வரும். 2, 3, 6 ஆறு மூணாவது வாய்ப்பாட்டில் வரும், நாலாவது வாய்ப்பாட்டில் வராது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வர்றப்ப 12 நம்பர் வந்து 3 வாய்ப்பாட்லேயும் வரும். 2, 6, 12 3, 4, 12 4, 3, 12 எல்லா வாய்ப்பாட்லேயும் வரதுனால பொதுவாக கீழே 12 போட்டுக்கோ. இங்கே 2 இருக்கு, இங்கே 6 இங்கே 12 இருக்குது. 2, 6 மடங்கு பெருக்கினா 12 வரும், கரெக்டாக? அப்போ மேலே இருக்கிற பி 6 பெருக்கிக்கும், 6 பி கிடைக்கும். ப்ளஸ் 4, 3 தடவை பெருக்கினா 12 கிடைக்கும். அப்போ மேலே இருக்கிற கியூவை 3 பெருக்கிக்கும், மைனஸ் 3, 4 தடவை பெருக்கினா 12 கிடைக்கும். அப்போ மேலே இருக்கிற 6 4 பெருக்கிக்கும் ஈக்குவல் டு 1/4. இந்த 12 இங்கே வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகை தாண்டி வரப்போ பெருக்கல் ஆகிடும். அப்போ 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு வகுத்தல்லேருந்து தாண்டி இந்த பக்கம் சமக்குரிய தாண்டி இந்த பக்கம் வரப்போ பெருக்கல் ஆகிடும். அப்போ 1/4 பெருக்கல் 12 ஆகிடும். 4 12 3 தடவை அடிக்கும். அப்போ மீதி என்ன இருக்கும்னா 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 3 வரும். இதை நான் 7 எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன பண்ணலாம்? இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ. 3p ஈக்குவல் டு q கிடைக்கும், 8 எடுத்துக்கோ. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்த மாதிரி இங்கேயும் எல்சிஎம் எடுக்கலாம். என்ன இருக்குது? பிக்கு கீழே நம்பர் இல்லை, பி பை 1 வச்சுக்கலாம். ஏன்னா 1 பி வகு பியை 1 கொண்டு வகுத்தினா உங்களுக்கு பி தான் கிடைக்க போகுது. மைனஸ் கியூ பை 5 ப்ளஸ் 4r/1 ஏன்னா 1 வச்சு 4r வகுத்தினா 4 தான் 6 தான் கிடைக்க போகுது. இது வந்து கலப்பு விகித எண், ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது எப்படி தீர்க்கணும்னா, இந்த 15 இந்த ரெண்டையும் பெருக்கிக்கோங்க, 30 கிடைக்கும். இந்த ரெண்டை கூட்டிக்கோங்க, 32/15 வரும். இங்கே 1 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது, ஓகேவா? ஸோ 1, 5, 1 பொதுவானதுன்னா 1வது வாய்ப்பாட்லேயும் 1, 5, 5 வரும், 5வது வாய்ப்பாட்லேயும் 5, 1, 5 வரும். ஸோ கீழே பொதுவாக 5 போட்டுக்கோ. இங்கே என்ன மேலே என்ன? இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 1, 5 பெருக்கினா 5 கிடைக்கும். அப்போ பி 5 பெருக்கிடு. 5, 1 பெருக்கினா 5 வரும். அப்போ கியூவை 1 பெருக்கினா கியூ மட்டும் வரும். ப்ளஸ்
ஒன்று அஞ்சால் பெருக்கினா அஞ்சு வரும், அப்போ நாலு ஆறு அஞ்சால் பெருக்கினா இருபது ஆறு வரும், ஈக்குவல் டு 32/15. அஞ்சு வகுத்துல இருந்து இந்த பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும், அஞ்சு பி மைனஸ் கியூ ப்ளஸ் 20 R ஈக்குவல் டு 32/15 பெருக்கல் அஞ்சுன்னு வரும். அஞ்சு இது மூணு தடவை அடிக்கும், மீதி என்ன இருக்கும், அஞ்சு பி மைனஸ் கியூ ப்ளஸ் 20 R ஈக்குவல் டு 32/3 இருக்கும். இந்த மூணு வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் கொண்டுக்கோ, மொத்தத்தையும் மூணால் பெருக்கிடு, மூணு பெருக்கல் அஞ்சு பி மைனஸ் கியூ ப்ளஸ் 20 R ஈக்குவல் டு 32. மூணு வெளில பெருக்கும், மூணு அஞ்சு 15 P, மூணு கியூ வந்து மைனஸ் 3 Q, மூணு 20 R வந்து ப்ளஸ் 60 R ஈக்குவல் டு 32. இதை நம்ம வந்து 9 வச்சுக்கோம். இதிலேருந்து நம்ம எப்படியாவது PQRோட மதிப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எனக்கு இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன தெரியுமா, 3 P எனக்கு Q னு தெரியும், 3 மடங்கு P எனக்கு Q னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே Q ன்றது 3 மடங்கு P, அல்லது 3 மடங்கு P ஈக்குவல் டு கியூ, எங்கே வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், 7வது ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 7வது ஈக்குவேஷனில் எடுத்துட்டு 3 P என்பது Q, அப்போ 6 Pன்றது என்ன, 2 Q வருமா, 1 P என்றது 1 Q என்றது 3 P, அப்போ 2 Q என்றது 3 3 6 ஆச்சு. அப்போ 6 Pக்கு பதிலாக நான் 2 Q போட போகிறேன், ப்ளஸ் ஒரு 3 Q மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. 2 Q 3 Q கூட்டினா 5 Q வரும், மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. இது வச்சுக்கோ. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 எதுவும் பண்ணாத, 8 வச்சு தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இப்போ 9வது ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, 9ல் 3 Pன்றது 1 Q, 3 Pன்றது 1 Q, 15 Pன்னா என்ன, 3 P 5 தடவை பிறக்கினா 15 P கிடைக்கும். அப்போ கியூ 5 தடவை பிறக்கினா 5 Q கிடைக்கும். அப்போ 15 P பதிலாக 5 Q போட போகிறோம், மைனஸ் 3 Q ப்ளஸ் 60 R ஈக்குவல் டு 32. 5 Q 3 Q போச்சுன்னா 2 Q வரும், ப்ளஸ் 60 R ஈக்குவல் டு 32. இப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம கியூவையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 5 Q மைனஸ் மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3 இருக்குது, கீழே 2 Q ப்ளஸ் 60 R ஈக்குவல் டு 32 இருக்கு. நான் இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குல்ல, இது ரெண்டையும் அடிக்கணும்னா இது ரெண்டையும் எப்படி அது 60 மாற்றுறோம். அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷனை நான் வந்து 15 பெருக்கிக்கிறேன், 15 5 15 பெருக்கினீங்கன்னா 75 கிடைக்கும், 4 15 பெருக்கினா 60 கிடைக்கும், 3 15 பெருக்கினா 45 கிடைக்கும். கீழே அப்படியே போட்டுக்கோ, 2 Q ப்ளஸ் 60 R ஈக்குவல் டு 32. ப்ளஸ் மைனஸ் இருக்கனால அது அடிப்பட்டு போயிடும், 75 ரெண்டையும் கூட்டினா 77 Q இருக்கும், இங்கே வந்து 77 இருக்கும். இப்போ கியூவோட மதிப்பு என்ன, 77 வகுத்தல் 77 ஈக்குவல் டு 1. கியூ கண்டுபிடிச்சாச்சு, கியூவோட மதிப்பு இது, நல்லா கவனி, கியூவோட மதிப்பு இது. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா, 3 P ஈக்குவல் டு கியூவா, 3 P ஈக்குவல் டு கியூவோட மதிப்பு 1. இப்போ பி என்ன ஆகும், 3 இந்த பக்கம் பெருக்கல் இருக்குல்லையே தாண்டி போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். இப்போ பி ஈக்குவல் டு 1/3, கியூ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, 6 தானே வேணும். இந்த 7லையோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில், இங்கே 9 ஈக்குவேஷன் வச்சுருக்கலாம், எதிலேயோ ஒன்றில் எடுத்து போடு, நான் வந்து இதில் எடுத்து போடுறேன், 6 P ப்ளஸ் 3 Q மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. ஓகேவா, எனக்கு பியோட மதிப்பு 1/3 தெரியும். அப்போ 6 பெருக்கல் P 1/3 ப்ளஸ் கியூவோட மதிப்பு என்ன, கியூவோட மதிப்பு 1, 3 பெருக்கல் 1 மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. இந்த வந்து 2 தடவை அடிச்சிட்டனா 2 1 2 ப்ளஸ் 3 மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. இது 2 3 கூட்டினா 5 வரும், மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3. 5 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 4 R ஈக்குவல் டு 3 மைனஸ் 5 ஆகிடும், மைனஸ் 4 R ஈக்குவல் டு 5ல் 3 போச்சுன்னா 2, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் அடிச்சிட்டிங்கன்னா 6 மதிப்பு 2/4, இதை அடிச்சுன்னா 1/2 கிடைக்கும். ஸோ பியோட மதிப்பு என்ன, 1/3, கியூவோட மதிப்பு என்ன, 1, ஆரோட மதிப்பு என்ன, 1/2. நமக்கு என்ன வேணும், எக்ஸ் ஒய் இசட் தானே வச்சுருக்காங்க, பிக்கு என்ன கொடுத்தோம், பி ஈக்குவல் டு 1/X கொடுத்தோம். ஓகேவா, அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், நான் இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போய் பெருக்கிறேன், அப்போ XP ஈக்குவல் டு 1னு வந்துடும், எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த பக்கம் கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/P ஆகிடும்.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/p-யோட மதிப்பு பார்க்கலாம், 1/p-யோட மதிப்பு 1/3. வகுத்தலில் இந்த மாதிரி எண்கள் இன்னொரு வகுத்தலாக இருந்துச்சுன்னா இதை பெருக்கலில் மாற்றி எழுதலாம். ஒன்று பெருக்கல் எழுதுறப்ப இந்த மூணு மேலே போய் ஒன்று கீழே வந்துடும், 3/1 வந்துடும், அப்போ 3 ஆகிடும் ஆன்சர். அப்போ அடுத்து கியூ கண்டுபிடிப்போம். கியூ என்ன இருக்குது? கியூ ஈக்குவல் டு 1/y. கியூ ஈக்குவல் டு 1/y எடுத்திருந்தோம். இப்போ ஒய் வேணும்னா என்ன பண்ணுறோம்? இதை இங்கே கொண்டு போகிறோம், கியூ ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யோட மதிப்பு 1/q. கியூ இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு 1/q-வோட மதிப்பு 1. 1 1 பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். கடைசி ஆரோட மதிப்பு, ஆரோட மதிப்புன்றது 1/z, கரெக்டாக இங்கே இருக்கு பாரு. அப்போ என்ன ஆகும்? இந்த இசட் இந்த தடவை பெருக்கிக்கோ. அப்போ R(z) ஈக்குவல் டு 1 வரும். அப்போ இசட்டோட மதிப்பு என்ன வரும்? ஆறு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும், 1/r வந்துடும். இசட் இஸ் ஈக்குவல் டு 1/1/2. கீழேயும் இன்னொரு வகுத்தலில் வந்தனால நான் பெருக்கலில் மாற்றி எழுதுறேன். 2/1, 1/2 பெருக்கல் எழுதுறப்ப 2 மேலே போய் 1 கீழே வந்துடும். அப்போ 2/1 வந்துடும். 1 1 அடிச்சிருச்சுன்னா மீதி 2 வரும். அப்போ உங்கள் எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 1, இசோட மதிப்பு 2. இவ்வளோதான் நம்ம ஆன்சர். இது உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்படியே என்னால் 1/x, 1/z, 1/y என்னால் தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து PQR மாற்றிக்கிட்டேன். மாற்றிக்கிட்டு எல்சிஎம் எடுக்கிறோம், மீச்சிறு பொது மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான PQR மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். சம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே முக்கியமான சம். வரைபடம் இல்லாமல், வடிவியல்லேருந்து கேள்விகள் இல்லாமல் இந்த மாதிரி கூட 8 மார்க்கில் கேள்விகள் கேட்கலாம். ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.